வணக்கம். நான் டாக்டர் ஜெய விக்னேஷங்கர். சவால்களும் போராட்டங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில் இயற்கையானதுங்க. மனம் உடல் ரீதியான போராட்டங்களாக இருக்கலாம், வேலை தொழிலில் முன்னேற்றத்திற்கான தடையாக இருக்கலாம், உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இதெல்லாமே வாழ்க்கையை நம்ம மேலே ஏய்கின்ற முதல் அம்புன்னு சொல்லலாங்க. நிச்சயமாக அதனுடைய வழியும் வேதனையும் அதிகமாக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது, சவால்களும் போராட்டங்களும் வரும்போது என்ன கண்ணோட்டத்தோடு நம்ம அதை அணுகிறோம், அதாவது எப்படி அதற்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது, அதாவது சவால்கள் வரும்போது, தன்னம்பிக்கையை இழந்துடுறாங்க, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சுறாங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியலங்க. இது அவங்களே அவங்க மேல எய்கின்ற ஒரு அம்புன்னு கூட சொல்லலாங்க. முதல் அம்பினால் ஏற்பட்ட அந்த காயத்துல ரெண்டாவது அம்பு போய் குத்துச்சுன்னா எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும், அதாவது 10 மடங்கு அதிகமான வலியும் வேதனையும் இருக்குங்க. இந்த வலியும் வேதனையோட தான் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் என்ன கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியங்க. நம்மளே நம்ம மேல எய்கின்ற அந்த அம்பை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு டியூஷன் டீச்சர் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்துல குழந்தைகளுக்கு டியூஷன் எடுப்பாங்க. டியூஷன் எடுத்து முடிச்ச உடன் ஏதாவது கருத்துள்ள கதைகள் அந்த குழந்தைகளுக்கு அவங்க சொல்றது பழக்கம். அன்னைக்கு டியூஷன் முடிச்ச உடன் குழந்தைகள் எல்லாம் கேட்டிருக்காங்க, டீச்சர் ஏதாவது கதை சொல்லுங்கன்னு. அந்த டீச்சரும் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டியூஷன் முடிஞ்ச உடன் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க, இரவு உணவு சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் படுக்கையில படுப்பீங்க. நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல நீங்க ஒரு பெரிய ஜூக்கு போறீங்க. ஜூக்குல நுழைஞ்ச உடன் அங்க பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கிறாங்க, நீங்க வாங்கி சாப்பிட்றீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. மான்கள் பாக்குறீங்க, முயல்கள் பாக்குறீங்க, மீன்கள் வகைகள் நிறைய பாக்குறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மன நிறைவா உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் செயற்கையா செய்யப்பட்ட ஒரு பெரிய குகையை பாக்குறீங்க. அந்த குகைக்குள்ள நீங்க நடந்து போறீங்க. உள்ள யாருமே கிடையாது. ஒரு பெரிய கூண்டுல ஒரு சிங்கம் மட்டும் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த சிங்கத்துக்கிட்ட போய் நின்று அந்த சிங்கத்தை பாக்குறீங்க. அந்த சிங்கம் உங்களை முறைச்சு பாக்குது. நீங்க முன்னாடி நடந்தீங்கன்னா அந்த சிங்கமும் முன்னாடி நடக்குது, நீங்க பின்னாடி நடந்தீங்கன்னா அந்த சிங்கமும் பின்னாடி நடக்குது. கொஞ்சம் உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்க. சிங்கம் என்ன பண்ணுது, கூண்டுக்குள்ளேயே அது ஓட ஆரம்பிக்குது. அதனுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி அந்த கூண்டை உடைச்சு அது வெளியே வந்துருச்சு. நீங்க ஓடும்போது உங்களுக்கு பின்னாடி அது வேகமா விரட்டிட்டு வருது. உங்களுடைய வேகத்தோட அதிகமா அது வேகமா ஓடி உங்களை தாவி பிடிச்சிருச்சு. இந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த டீச்சர் குழந்தைகளை பார்த்து கேட்டிருக்காங்க. அதுல ஒரு மாணவன் சொல்லியிருக்கான், டீச்சர் எனக்கு கராத்தே தெரியும், என் கையால அந்த சிங்கத்தினுடைய மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து குத்திடுவேன் அப்படின்னு இருக்கான். இன்னொரு மாணவன் சொல்லியிருக்கான், டீச்சர் எனக்கு நல்லா கிக் பண்ண வரும், என் காலால அந்த சிங்கத்தை உதச்சிடுவேன் அப்படின்னு இருக்கான். இன்னொரு மாணவி சொல்லியிருக்காப்ல, எங்க அம்மா எப்பயுமே என் கூட தான் இருப்பாங்க, அதனால எங்க அம்மாவை நான் கத்தி கூப்பிட்டுருவேன், எங்க அம்மா வந்து என்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இன்னொரு புத்திசாலி மாணவி சொல்லியிருக்காப்ல, டீச்சர் இதெல்லாமே கனவு தானே, தூக்கத்துல இருந்து நான் உடனே முழிச்சிடுவேன், நான் முழிச்சிட்டேன் அப்படின்னா கனவு போயிடும்ல அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. டீச்சர் உடனே அந்த மாணவியை பாராட்டியிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் சவால்களும் போராட்டங்களும் வரும்போது நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு இக்கணத்தில் இருக்கணுங்க. அப்போதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை தொடர்பு கொண்டு அந்த சூழ்நிலையை நம்மளால மாற்றியமைக்க முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சவால்களும் போராட்டங்களும் வரும்போது விழிப்புணர்வோடு இல்லாமல் அன்கான்சியஸாக, அதாவது சுயநினைவு இழந்து ஒரு இயந்திரம் போல அவங்க செயல்படுறதுனால தான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து அவங்களால வெளியே வர முடியலைங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இருக்கக்கூடிய புத்தியை நம்ம முழுமையாக பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை மாற்றியமைக்க முடியுங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒரு நாள் மாலை நேரத்தில் போட்டில் பயணம் பண்ணியிருக்காரு. மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சிருக்காரு. அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் பேப்பர் பேனா எடுத்துகிட்டு கவிதை எழுதுவதற்கு முயற்சி பண்ணியிருக்காரு. எவ்வளோ யோசிச்சு பார்க்குற நினைக்க அவரால் ஒரு கவிதை கூட எழுத முடியல. அவருக்கே ஏன் புரியலை. கொஞ்ச நேரத்தில் பலத்த காற்று அடிச்சதுங்க, அந்த மெழுகுவத்தி அணைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து அந்த நிலாவினுடைய வெளிச்சம் முழுமையாக அவர் மேலே பட ஆரம்பிச்சது. அவர் அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி அவருக்கு வந்ததுங்க. மிக அதிகமான படைப்பாற்றல் திறன் அந்த நேரத்தில் அவருக்கு வெளிப்பட ஆரம்பிச்சதுங்க. பேப்பர் பேனா எடுத்து நிறைய அற்புதமான கவிதைகளை அன்னைக்கு அவர் எழுதியிருக்காரு. அந்த மெழுகுவத்தி வெளிச்சம் தான் நம்ம மனசுங்க. நிலாவினுடைய வெளிச்சம் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மைங்க. மெழுகுவத்தி வெளிச்சம் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நிலாவினுடைய வெளிச்சத்தை முழுமையாக அவர்னால உணர்ந்து அவருடைய தனித்துவத்தை அவர்னால வெளிப்படுத்த முடிஞ்சதுங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை வெளிப்படணும் அப்படின்னா நம்ம மனசை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணும், குறைக்கணுங்க. மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய தாக்கங்கள் குறையும் போது தான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. அப்போ தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைசக்தியை நம்மளால முழுமையாக உணர்ந்து வெளிப்படுத்த முடியுங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை தொடர்பு கொள்வதற்கான ஒரு எளிய சக்தி வாய்ந்த வழிமுறை, நம்ம சுவாசத்தை விழிப்புணர்வோட நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணுங்க. நம்ம சுவாசத்துக்கும் நம்ம மனதிற்கும் மற்றும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. நீங்க மிக அதிகமான கோபத்தோட இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், உங்க சுவாசம் ஒரு தன்மையில செயல்பட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு உங்க சுவாசத்தை கவனிச்சு பாருங்களேன், அப்போ அது வேற வித தன்மையில அது இயங்கிக்கிட்டு இருக்குங்க. அப்போ உங்களுடைய மனநிலையை சுவாசம் பிரதிபலிக்குது அப்படிங்கறத உங்களால புரிஞ்சிக்க முடியும்.
அப்ப விழிப்புணர்வோடு நீங்க சுவாசத்தை நீங்க கவனிக்கும் போது உங்க மனநிலையை நீங்க மாற்றி அமைக்க முடியுங்க. மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி மனசை நீங்க ரிலாக்ஸ் பண்ண முடியும். யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் மேடிசன்ல ஒரு அற்புதமான ஆய்வு பண்ணியிருக்காங்க. நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு நம்ம சுவாசத்தை கவனிக்கும் போது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதாக அவங்களுடைய ஆய்வில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி விழிப்புணர்வோடு சுவாசிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எளிய பயிற்சி மூலமாக இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு மிக அதிகமான எதிர்மறையான எண்ணங்கள் வருதோ அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு சின்ன பெல்லை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பெல்லை அடிச்சுக்கோங்க. அப்போ அந்த தருணத்தில் உங்கள் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க. நீங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது உங்கள் சுவாசம் இயற்கையாக இருக்கணுங்க. உங்கள் மூச்சு காற்று உள்ளே போகும்போது நீங்கள் நான் விழிப்புணர்வோடு இருக்கேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே சொல்லுங்க. மூச்சு காற்று வெளியே விடும்போது நீங்கள் ரிலாக்ஸுங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே சொல்லுங்க. வெறும் வார்த்தை மட்டும் சொல்லாமல் உங்கள் உடல் முழுவதும் டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் உணர்ந்து அதை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு 10 தடவை நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களை அறியாமல் ஒரு மன மீதி உங்களுக்குள்ள உணர முடியுங்க. சூழ்நிலை கைதியாக மாறாமல் அந்த சூழ்நிலையை விட்டு எப்படி நம்ம வெளியே வரலாங்கிறதுக்கான புத்தி உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்குங்க. ஆரம்பத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது இந்த பெல்லை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனசில் இது கண்டிஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இயற்கையாகவே எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது நீங்கள் சுவாசத்தை நீங்களே கவனிக்க ஆரம்பிங்க. நம்முடைய உணர்வு நிலை 3 முக்கியமான கட்டங்களில் செயல்பட்டு இருக்குங்க. நம்ம அதிகாலை எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விழிப்பு நிலையில் இருக்கும். அது முதல் முக்கியமான ஒரு கட்டம். என்னதான் இந்த நேரத்தில் நம்ம விழிப்பு நிலையில் இருந்தாலும் எண்ணங்களுடைய தாக்கங்கள் நமக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால முழுமையான விழிப்புணர்வோடு நம்ம இருக்கிறது கிடையாது. அடுத்து நம்ம தூங்குறதுக்கு அப்புறம் நமக்கு கனவுகள் வருது. அடுத்த நாள் காலையில் நம்ம சொல்கிறோம் இந்த கனவுலாம் வந்துச்சுன்னு. இந்த கனவு நிலையில் சிறிது விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் நம்ம தூங்கி எழுந்தவுடன் சில கனவுகள் நமக்கு ஞாபகத்தில் இருக்குங்க. கனவுகளுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா கனவுகள் நமக்கு வரும்போது அது நிஜமாகவே நமக்கு நடப்பதாக நம்ம நம்புகிறோங்க. இது 2வது நிலை. அடுத்து ஆழ்ந்த தூக்க நிலைங்க. அதில் கனவுகளற்ற நிலைன்னு கூட சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து சில நிமிடங்கள் மட்டும்தான் அந்த நிலையில் இருப்போம். கனவுகள் இல்லாத ஒரு நிலை. ஆனால் இந்த நிலையில் கூட நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குங்க. ஏன்னா அடுத்த நாள் எந்திரிச்சதுக்கப்புறம் சொல்கிறோம் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், நல்லா தூங்கினேன், மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கேன். அப்போ ஏதோ ஒரு விதமான கொஞ்சம் விழிப்புணர்வு அந்த நேரத்தில் இருந்திருக்குங்க. நம்ம தினசரி தியானம் செய்யும்போது 4வது முக்கியமான ஒரு நிலையை நம்மளால் அடைய முடியுங்க. இதை சமாதின்னு சொல்கிறாங்க, இல்லை துரியான்னு சொல்லுவாங்க, ஸ்லீப்லெஸ் ஸ்லீப், இல்லை அவேக்கண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ்ட் பிரெயின் ஸ்கேன் மூலமாக இப்போ ஆராய்ச்சியாளர்கள் இந்த நிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ஒருவர் ஆழ்ந்த தூக்க நிலையில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார், ஆனால் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருப்பார். அதுதான் இதில் வித்தியாசங்க. ஒரு தனித்துவம் கூட சொல்லலாம். யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் அவங்க இந்த நிலையில தான் அவங்க இருந்தாங்க. அதனால தான் உலக வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் இன்னல்கள் வந்தாலும் அவங்க தூண்டு போகாமல் உலக வாழ்க்கையை அவங்க ஒரு நாடக மேடையாக தான் பார்த்தாங்க. எல்லா காட்சிகளையும் அவங்க ஒரு நாடக காட்சியாக தான் பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த பேரானந்தத்தை உணர்ந்த இறைத்தன்மையோடு தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையை நீங்களும் நானும் அடைய முடியுமானா? நிச்சயமாக முடியுங்க. நம்ம தினசரி டிசிப்ளண்டாக பயிற்சிகள் செய்யணும். நல்ல ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அந்த நிலையை நம்மளாலையும் அடைய முடியுங்க. ஒரு தாய் பிரசவ வேதனையை தாங்கிக் கொள்வதற்கான ரொம்ப முக்கியமான காரணமே ஒரு உயிரை பூமிக்கு கொண்டு வரணுங்கிற காரணத்துக்காக தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய சவால்களும் போராட்டங்களுக்கான முக்கியமான நோக்கமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை நம்ம உணரணும் அப்படிங்கிறது தாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மேலே நம்ம எய்கின்ற அந்த 2வது அம்புங்க. அது மிக அதிகமான சேதத்தை நம்ம வாழ்க்கையில் அதை ஏற்படுத்திடும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருப்போங்க. நம்ம விழிப்புணர்வோடு சுவாசத்தை கவனிப்போம், நம் வாழ்க்கையை மாற்றி அமைப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.